ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வேத வாசிப்பு மத்தேயு 5:1-10. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சிஷ்யர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்துகுணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது.